எல்லாம் ஒரு காரணத்துக்காக தான். நாங்கள் சின்ன வயசில் வாழ்ந்து படித்து எஸ்எஸ்சி வரைக்கும் படித்து வெளியே வந்த ஊர் அம்பத்தூர். அம்பத்தூருங்கிறது வந்து ஒரு அழகான ஒரு கிராமமும் ஒரு நகரமும் கலந்த ஒரு ஊராக அப்போ இருந்தது. ஒரு பக்கம் வயல்வெளியெல்லாம் இருக்கும் எங்கள் வீட்டு பக்கத்துலலாம், ஒரு பக்கம் ஃபேக்ட்ரி டிஏ சைக்கிள் ஃபேக்ட்ரி டன்லப் டயர் ஃபேக்ட்ரி அதெல்லாம் இருக்கும். இதுக்கு இடையே எங்கள் பள்ளிக்கூடம் ராமசாமி வல்லியார் ஹைஸ்கூல் பெரிய ஸ்கூல். வெங்கடாபுரம் வரதராஜபுரம் செக்ரட்டரியேட் காலனி பிருத்திவிப்பாக்கம் அங்கே தான் நாங்கள் இருந்த இடம். ஒருத்தர் ஒருத்தர் அதிகமாக தெரியாமல் இருக்கவே முடியாது. ஸோ நாங்கள் எல்லாம் கிரிக்கெட் விளையாடுவோம். கிரிக்கெட் விளையாடுறதுக்கு என்ன ஸ்கூலில் படிக்கும்போது என்ன கையில் காசு இருக்கும் ஒன்றும் இருக்காது. ஒரு எட்டனா வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கட்டிட்டு இது பண்ணோம்னா ஒரு பால் கூட வாங்க முடியாது. ஸோ அதனால் ஏதாவது ஒன்று பண்ணி காசு சேர்த்து அந்த வருஷத்துக்கு பால் பேட்டெல்லாம் வாங்கணும் அப்படின்னா திட்டம் போடுவோம். திட்டம் போட்டாலும் அதுக்கு என்ன என்ன செய்யறதுன்னே தெரியாது. போய் டொனேஷன் போய் கட்டினா வெறும் போய் 5 ரூபா 10 ரூபா கொடுனா எவன்டா கொடுப்பான் அப்படின்மா. பெருமை கொடுன்னா சரி ஏதாவது பண்ணணும் இல்லை அப்படின்னு அப்படின்னு. ஏன்னா நீங்களாம் ஏதாவது பண்ணுங்களேடா, இத்தனை பேர் இருக்கீங்களேடா, நீங்களாம் எழுதி ஏதாவது நாடகங்கடம் போடுங்களேன், நாங்கள் எங்களுக்கு எழுதவும் தெரியாது ஒன்றும் தெரியாது சார் அப்படின்னு சொல்லி குலுக்கி போட்டு யார் எழுதலான்னு போது என் பேர் சரிப்பா நான் எழுதுவேன் பாருங்க, ஏன்னா அப்போதைக்கு விட்டா போதுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. சரி ஒரு 40 பக்கம் நோட் புக்கை வாங்கி பிள்ளையார் சூழல் போட்டு கடவுள் துணை எல்லாம் எழுதியாச்சு. நாடகத்துக்கு என்ன பேர் வைக்கிறது என்ன கதை பண்ணுறது, லவ் இஸ் பிளைண்ட், சரி காதலுக்கு கண் இல்லை, லேடி அட்ஜஸ்டே போட முடியாது, நாங்கள் எங்களுக்குள்ளே யாரை ஒருத்தர் தானே போட்டாகணும் அப்படின்னு யாரை போடலான்னு. கொஞ்சம் விசு எங்கள் ட்ரூப்பில் நல்லா ஒல்லியாக சிவப்பாக இருப்பார், ஸோ அதனால் விசு லேடி வேஷம் போட்டலாம் அப்படின்னு சொல்லி விசு கூப்பிட்டு இருந்தேன். நீ வந்து லேடி வேஷம் போடுற, மீசை விசை வளர்த்துறாது என்ன, எனக்கு வளரவே இல்லடா ஏன்டா கவலைப்படுறாங்க, சரி விட்டுரு அப்படின்னு. ஸோ அப்படியாக ஒரு நாடகம் வந்து ஒரு 40 பக்கம் நோட் புக்கில் ஒரு 25 பக்கம் எழுதி நான் படிக்கிறேன். படித்த புறண்டு விழுந்து எல்லாம் சிரிக்கிறாங்க. அப்போ தான் உணர்ந்தேன் நமக்குன்னு ஏதோ ஒரு நகைச்சுவை உணர்ச்சி இருக்கு போல இருக்கு அப்படின்னு. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு. நாடகத்தை போடும்போது விசுவராஜாமணியுடைய தகப்பனார் வந்து டூரிசம் டெவலப்மெண்ட்டில், ஸோ அவர் வந்து பசங்களை பிரமாதமாக நாடகம் போடுறீங்கடா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பேக், அவர் வந்து சிவாஜி அவர்களை கூப்பிட்டு வரேன்னு. அன்றைக்கி நாடகமும் வந்தது சிவாஜியும் வந்தார். எங்களுக்கு வந்து அப்படியே ஆச்சரியம், நாடகத்தை விட எல்லாம் விட சிவாஜி நேரம் பார்க்கறது இவ்வளோ பக்கத்தில் அப்படிங்கிறத ஒரு வியப்பு. நாடகம் வந்து உட்காந்து அவர் பார்த்தாரு, நாங்களும் வந்து தைரியமாக ஃபங்கரில் யாரும் தைரியமாக நடித்தோம். அவர் முன்னாடி நம்ம சாமர்த்தியத்தை காட்டணுமேன்னு அவர் வந்து எங்கெங்கே ஜோக்ஸ் இருந்தோ எல்லாத்தையும் விழுந்து பாருன்னு சிரித்தார். சிரிச்சுட்டு இந்த பசங்கக்கிட்ட சமத்தியான நகைச்சுவை சென்ஸ் இருக்குது, இவங்கெல்லாம் ஃப்யூச்சரில் வந்தாங்கன்னா நல்லா சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு பெருசாக கலக்கலாம் அப்படின்னு அப்போ ஆசீர்வாதம் பண்ணார். அப்போ அவர் சொல்கிறார் சரி அப்படின்னு கேட்டுக்கிட்டோம். ஏன்னா அப்போங்க யாருக்கும் 1% கூட நம்பிக்கை கிடையாது நாம் வந்து எதிர்காலத்தில் சினிமாவுக்கு போகும்ட்டு. பின்னால் அவரோட சேர்ந்து நான் நடிக்கும்போது அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், சார் நீங்களே சொல்லியிருக்கீங்க உங்களுக்கெல்லாம் நல்லா ஃப்யூச்சர் இருக்குதுன்னு வந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து நான் ஓஜிபி ட்ரூப்பில் ஜாயின் பண்ணி நாடகங்கள் போடும்போது கண்ணன் வந்தான்னு ஒரு நாடகம் போட்டோம், வியட்நாம் சுந்தரம் எழுதியிருந்தார். நாடகம் அரங்கேற்றப்பட்டு எங்களுக்கெல்லாம் மனசில் வந்து அந்த நாடகத்தில் வந்து இது சிவாஜி தான் சினிமாவை எடுத்தால் சிவாஜி தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இது பண்ணோம். அதே மாதிரி சிவாஜி நாடகம் வந்து பார்த்தார், எல்லாம் பண்ணார். அப்புறம் ஹிந்து ரங்கப்பா வந்து ஏய் இது சினிமாவை பண்ணலாமா சிவாஜி பண்ணுவாரா அப்படின்னு கேட்கணும் வர. அதான் நான் பண்ணுறது பொண்ணுமே இல்லடா அதில், நான் வியட்நாம் ஹவுஸில் ஏற்கனவே நான் பிராமின் கேரக்டர் பண்ணிட்டேன், சும்மா சும்மா அதையே நான் பண்ண முடியாது அப்படின்ட்டு. சரி சார் நான் பேசி பார்க்குறேன் சார் அப்படின்னு சொல்லி உங்களை மனசில் வச்சுருந்தான் அவன் எழுதி நான் சொல்கிறோம். ரொம்ப அருமையான கேரக்டர். எங்கள் மாமாவோட காலேஜில் அண்ணாமலை யூனிவர்சிட்டி சிதம்பரத்தில் பாஸ்கர்னு ஒரு ப்ரொஃபஸர், அவர் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். அவர் வந்து பைப் எப்போதும் குடிப்பார், அவர் மட்டும் அதோடு எங்கே வேணால் பைப் குடிச்சுட்டே போவார். லைப்ரரியெலாம் புக்கு தேடும் போதும் பைப்பு குடிச்சுட்டு இருப்பார். அப்போ பாருங்க அவர் அறியாமல் அவருக்கு சின்ன வயசில் சொல்லி கொடுத்த வேதங்கள்லாம் அவர் வாயில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் சார் நான் மனசில் வச்சு இது பண்ணணும்னு அவருக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது. சரி எனக்கு டீட்டெயிலாக கதை சொல்லி என் கூட வா, நான் தஞ்சாவூர் போகிறேன் என் கூட வான்னு. ஸோ இங்கே நான் ஆரம்பித்து அவருடைய பிளிமர் காரில் பக்கத்தில் உட்காந்து போகும்பொழுது நான் அவர்கிட்ட ஃபுல்லாக கதையை சொல்லிட்டேன். அவர் ஆர்வமாக கேட்டுக்கிட்டாரு. தஞ்சாவூரில் போய் இறங்கிட்டோம், என் வேலை முடிஞ்சு போச்சு. அப்படித்தான்
அந்த கௌரவம் கதை உருவாக்கப்பட்டது. முதல் நாள் ஷூட்டு நான் செட்டுக்கு அதிகமாக போக மாட்டேன், என்ன எனக்கு ஒன்றும் பெரிய அங்கே வேலை இல்லை. நான் காலையில் கிளம்பி பான்ஸுக்கு போயிட்டேன். திடீர்னு ஃபோனு, சார் ஒன்று அர்ஜென்ட்டாக வர சொல்கிறார் அப்படின்னு அடித்து புரண்டு ஆஃபீஸில் சொல்லிட்டு வண்டியை தூக்கின்னு ஓடி வரேன். என்னடா நீ பாட்டில் கிளம்பி போயிட்டேன், நீ என்ன? இல்லை சார், நான் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. அவர் சுந்தரம் இருக்கார் அங்கே, அவர் பார்த்து போகிறார். என்ன நீ சொன்னிய ப்ரொஃபஸர் யாரோ ஒருத்தர்ட்டு, பாஸ்கர் அந்த மாதிரி கெட்டப் எந்த ஆகணும்னு நீ சொன்ன, அதுக்கு தானே வித்தியாசமாக இருக்கும். அது அந்த கெட்டப்பு நீ பார்க்க வேணாமா, இது கரெக்டாக இருக்கான்ட்டு அப்படின்னு விக்கு வச்சுக்கல. ஒன்றும் பண்ணல, பேஸ் மேக்கப் மட்டும் போட்டு உட்காந்துருக்கார். சார் 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 அப்படின்னு ஃபுல்லாக அவர் மேக்கப் போட்டு, மனுஷன் நான் வாயால் சொன்னதை வச்சு ஒரு விக்கு இவர் டிசைன் பண்ணி சொல்லி அது பாம்பேலேன்னு வந்துட்டு அந்த விக்கு. கிரேட். பைப்பு, டே பைப்பு, இந்த பைப் சரியாக இருக்குமா, இந்த பைப் சரியாக இருக்குமா, இந்த பைப் சரியாக இருக்குமான்னு ஒரு நாலஞ்சு காட்டினார். ஏதோ ஒன்று சரியாக இருக்கும் சார். சார் அந்த பைப் வச்சுக்கிட்டார், வச்சுட்டேன். இந்த லுக்கு சரியாக இருக்குமா பார், ஒரு சின்ன குரோதம் இருக்கணும், எடுறா ஸ்டில்லுடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேக்கப் சேர்லேயே இவ்வளோ வரத்தில் இருந்து ஸ்டில் எடுத்தார். எடுத்துட்டு இதை டெவலப் பண்ணி என் டேபிளில் வை, இது நான் டெய்லி காலையில் இதை பார்த்துட்டு தான் மேக்கப் போடணும், நான் அதை பார்த்துட்டு தான் நடிக்க உள்ளே போகும். திஸ் இஸ் மை கேரக்டர். நான் கூட கேட்டேன் கடைசியா, சார் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு போட்டு அந்த ஸ்டில் வேணா நான் எடுத்துக்கிட்டுமா, இது என் கூட இருக்கும் அப்படின்ட்டார். ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் சுந்தரம் கிளைமேக்ஸ் சீன் பிளான் பண்ணிட்டார். இவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பார் ஜட்மெண்ட் வாசிக்க போகிற நேரம், அது லாஸ்ட்டு சீன். அது ஏன்டா எடுத்தோடனே இந்த சீனை பிளான் பண்ணிங்க? இல்லை சார் நல்லா இருக்குன்ட்டு பயன் நம்மளா இருக்கு, நான் நல்லா இருக்குன்ட்டு நான் பண்ற 72 சீனியை நான் மனசில் ஓட்டிட்டு நான் அந்த சீனுக்கு வரணும், அது தெரியுமா? ஆமாம் ஆமாம் ஆமாம். இல்லை சார் அது சரி. அவர் கேட் ஆன் த வால் அப்படிங்கிறார். வெளியில் செம்மத்திய மழை, வாகினி ஸ்டுடியோவில் மேலே கொட்டு, தர 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 தரன்னு கொட்டுது. நாங்கள்லாம் ஃப்ளோரில் நின்றுட்டு இருக்கோம், காது தொடக்கிறது மழை சவுண்டு. இவர் கேட் ஆன் த வால்ங்கிறார். ஓகே என்னாச்சு கேமராமேன், ஓகேன்ட்டேன். அவர் சார் சார் நான் ஓகே சார், காதிலே வேணும் சார் என்னை பார்த்து எங்கள் சவுண்ட் இன்ஜினியர் கேடு சரியாக வந்திருப்போம். இல்லை சார் காதிலே விழ, டேய் உனக்கு விழாதரா போடா அப்படின்னு என்ன இப்படி சொல்கிறாரு அப்படின்னு அங்கே போய் சவுண்ட் இன்ஜினியர்கிட்ட, சார் அது ஷார்ட் போடுங்க சார், கேட்கணும், கேட்ட அந்த வாலே காதில் விழ எனக்கு, நீ எங்கே இருந்தார்? அவர் கிழியே உட்காந்தேன் சார் நான், அதான் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டா கேட் ஆன் த வால். என்ன சார் என்ன மழையாக இருந்தானே என்ன இருந்தாண்ணே? அந்த மனுஷனுக்கு என்ன ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு பாருங்க, எங்கே கேமரா இருந்ததுன்னா நான் எந்த அளவுக்கு பேசினேன்னா அதை ரெக்கார்ட் பண்ணும் அப்படிங்கிறத ஊகிச்சு அவர் சொல்லியிருக்கார். இந்த சார் தப்பு சார் தப்பு சார் விடு விடு. தட் வாஸ் சிவாஜி. நிறையா அவரோட ஒர்க் பண்ண வேண்டிய இது வந்தது. டேய் என்ன நாடகம் போடுன்னு ரொம்ப இது பண்ணுறாங்க, தங்கப்பதற்கப்புறம் நாடகமே போடல, எனக்கு எதாவது ஒன்று எழுதி தரையா அப்படின்னு சொல்லி நான் ஒரு கதை சொல்கிறேன் சார் சொல்லி நான் சொன்னேன். இந்த மாதிரி ஒருத்தனை சின்ன வயசுலேயே அவன் பட்டணத்துக்கு அனுப்பிச்சிடுவாங்க, பட்டணத்துக்கு படிக்க போகிறான், இவன் ஏதாவது கெட்டு இதாக எடுக்க போகிறான்னு சொல்லிட்டு அப்போவே கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. 14 வயசோ 13 வயசோ தான் பொண்ணு, இவனுக்கு 17 வயசு, இவன் கிளம்பி இங்கே வந்திருப்பான். ஸோ எப்போது லீவுக்கு அரைப்பரிச்ச லீவு அந்த மாதிரி எங்கே போனால் தான் உண்டு, போனாட்டியை பார்த்தா தான் உண்டு. ஸோ பை த டைம் அவன் டிகிரி முடிக்கும் பொழுதே அவனுக்கு ரெண்டு குழந்தைகள் ஆல்ரெடி இருக்கும் அப்படின்னு ஒன்று பயங்கரமாக சிரிச்சேன். எங்கடா பிடிச்சது ரொம்ப நல்லா இருக்கேடா அப்படின்னு சொல்லி. சார் இது இல்லை சார் முக்கியம், அதுக்கப்புறம் அவன் வேலைக்கு போகிறான் சார். வேலைக்கு போனால் அவனுக்கு ஒரு அசிஸ்டண்ட்டாக ஒரு பொண்ணு ஜாயின் பண்ணுறது, முதல்ல டமால் டமில்னு அவனை தூக்கி எறிஞ்சே பேசுறது, அப்புறம் புரிஞ்சுக்கிறது இவன் எவ்வளோ பெரிய புத்திசாலின்னு. இவருக்கு அவனுக்கு ஒரு நல்ல ரேப்பர் வரும் சார், தட் இஸ் நாட் லவ். அவனுக்கு நல்லா தெரியும் தனக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி, அவளுக்கும் நல்லா தெரியும் இவனுக்கு குழந்தைகள்லாம் இருக்குது இவனோட இருக்குது. ஆனால் பார்க்குறவங்க எல்லாருமே இவங்க ரெண்டு பேரும் தனியாக கேபினில் பேசிக்கிறாங்க, இவங்க ரெண்டு பேரும் தனியாக வெளியே போகிறாங்கன்னு ஒன்று தப்பிதமாக பேச ஆரம்பிச்சுருவாங்க. அது பேசி 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 முத்தி போய் என்ன ஆகுன்னா, சார் வேண்டாம் சார் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிற வயசு அது போய் ஏன் சார், என்னடா கல்யாணம் நான் எடா பண்ணுறேன், இல்லை சார் நல்லா இல்லை சார் இந்த மாதிரிலாம் பண்ணுறது, சரி சார் நானே கல்யாணம் பண்ணிட்டேன்னா எல்லாம் வாய் மூடின மாதிரி ஆகிடும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேரம் அந்த பொண்ணு அப்பாக்கிட்டே போய், நான் உன் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கலாமா, என்ன கேட்குறேன் என் பொண்ணு என்ன கேட்கணும், என் பொண்ணு
இங்கே வாமா, சி இந்த மாதிரிலாம் எல்லாம் பேசுகிறாங்க, உனக்கும் நல்ல இல்லை எனக்கும் நல்ல இல்லை, நான் பேசாமல் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஓகே தானே? நீங்கள் என்ன என்ன கேட்குறீங்க? எடி மாற்றி மாற்றி எல்லாம் அப்படி சொல்கிறீங்க, நான் யாரை கேட்கணுங்கிறேன்? உங்கள் பொண்டாட்டியை கேட்கணாங்க, உங்கள் பொண்டாட்டி அவளுக்கு தான் உரிமை இருக்குது. ஓ ஆமாம்ல, சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் பொண்டாட்டி போய் கேட்பேன். பொண்டாட்டி போய் கேட்டால் உங்கள் இஷ்டம், நான் என்ன மாட்டேன் நான் சொல்லப்போகிறேன் ஆ அப்படின்னா அவள் வேறு என்ன சொல்லப்போகிறாவோ, வேறு என்ன சொல்ல முடியும்? ஸோ அப்படியாக அந்த கதை போகும். அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எழுத உட்காந்துடுறாரு, நான் எழுதிட்டே உங்களுக்கு வந்து படிச்சிடுறேன் சார் அப்படின்னு ரொம்ப பிடிச்சி போய் எல்லோரும் கூப்பிட்டு கூப்பிட்டு சொன்னார் அந்த லைனை. ரொம்ப நல்லா பண்ணுறேங்க அது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. நான் அப்போ கொஞ்சம் பாப்புலர் ரைட்டராக இருந்தேன். ஸோ நான் எழுதுகிறேன் சிவாஜி சாருக்குன்னு ஒன்று மொக்க ஆரம்பிச்சிட்டாங்க சபா சார் ஆர்டிஸ்ட்லாம் டேட்ஸு. பட்டில் ஒரு 6 மாதத்துக்கு டேட்ஸை வாங்கி வச்சுட்டாங்க. கரெக்டாக அந்த டைமில் என்ன அரசியல் கூத்தோ என்னவோ தெரியல, அவருக்கு அவர் வந்து வேறு எதுவுமே செய்கிறதா இல்லை. சினிமா ஷூட்டிங் அது கூட அவுட்டோர்லாம் கிடையாது, சென்னை தான். 4:30 மணிக்கு மேலே பார்ட்டி ஆஃபீஸ்க்கு வந்துடுவார். 4:30 மணிலேருந்து பார்ட்டி வேலையை தான் கவனிப்பார். கட்சியை ஸ்திரப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கார். அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டு எந்த ஆக்டிவிட்டியும் கிடையாது அப்படின்னு ஒன்று எல்லாருக்கும் பயங்கர சோகம். அப்புறம் யாரை சபாக்காரங்க அட்வான்ஸ் கொடுத்தீங்களோ எல்லோரும் அட்வான்ஸ் வாங்கி போயிடுங்க, இப்போதைக்கு நாடகங்கள்லாம் கிடையாது அப்படின்ட்டார். அது ஒரு பக்கம். எனக்கு ஒரு பக்கம் அடையே என்னடா சிவாஜி சார் வந்து நம்ம நாடகத்தை நடிச்சிருந்தாருன்னா நமக்கு வந்து எவ்வளோ நல்லா இருந்திருக்கும், பேர் வந்திருக்கும். சரி ரைட்டு, ஒரு விதத்தில் பெரிய நிம்மதி. ஏன்னா நான் வந்து 6-7 மாதமாக நான் புது நாடகம் எதுவுமே எழுதலை. எழுத உட்கார்றதுக்கே எனக்கு இது இல்லை, வேலை இல்லை. ஏன்னா என் நேரமும் இவர் கூப்பிடுவாரேன்ட்டு இப்போ என் கையில் ஒரு சப்ஜெக்ட் நல்லபடியாக கிடச்சிச்சு. அப்பா ஆ மனசை ரொம்ப சோகமாக அங்கே மூஞ்சி வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்து பொழைச்சேன். இந்த கதையை நான் ஃபுல்லாக அவருக்காக சொல்லணுங்கிறதுக்காக பண்ணி வச்சிட்டேன், இந்த கதையை எழுதுவோம் அப்படின்னு சொல்லி. அதுதான் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை. ரெண்டு முண்டாட்டி இருக்க இருந்தாலும் அவனுக்கு தனியாக அவனை கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லை. அவன் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போய் பாம்பேயில் போய் உட்காந்துருப்பான். இதுதான் கதை ஆரம்பம். இந்த கதையை தான் நான் வந்து மேடை நாடகமாக போட்டு தண்டரஸ் பிளாசன் இது பிரமாதமாக போன நாடகம். அதுக்கப்புறம் அது முக்கிய ஆரம்பிச்சிட்டாங்க இதை வந்து சினிமாவாக பண்ணணும்ன்ட்டு. எனக்கு வந்து பொதுவாகவே என் நாடகங்களை வந்து சினிமாவாக கொடுக்கறதுக்கு யோசனை உண்டு. ஏன்னா அது வந்து நாம் நினைக்கிற மாதிரி அவங்களால கொண்டு வர முடியாது. சில பல காரணங்கள், கமர்ஷியல் ரீசன்ஸ் அது இது இருக்கலாம். பட் எனக்கு அது முழு நிறைவு கொடுத்தது இல்லை, அதனால் நான் இல்லை இல்லை. அதே மாதிரி தான் இந்த கதையும் சொல்லிட்டே வந்தேன். ஜானகிராமன் டே நம்மளே பண்ணலான்டா, எதுக்கடா இப்போ யாரையோ போய் கேட்பாங்க. ஸ்ரீகாந்த், ஸ்ரீ வித்யா, ஃபோட்டோகிராஃபர் ஜெயலட்சுமி இவங்களை போட்டு இதை வந்து படமாக எடுத்தோம். டைரக்ஷன் யார் போடுறதுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்கிரிப்டை தூக்கிட்டு ஒவ்வொருத்தரையும் அலைஞ்சோம். பாலச்சந்திர சார் தான் கேட்கவே வேண்டாமல், முதல்ல நம்மளுடைய ஆஸ்தான குரு அவர் தான். அவரை கூப்பிட்டு வந்து நாடகத்தை காட்டி சார் நீங்கள் டைரக்ட் டே இது அப்படியே டைரக்ட் பண்ணுற மாதிரியே எழுதி வச்சுருக்கேன், ஒன்றும் வேண்டாம், ஒரு நல்ல கேமராமேனை வச்சுக்கோ, நீயே டைரக்ட் பண்ணிவிடு. சரி வேறு வழி இல்லை, நான் தான் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் கட்டு கூட நான் சொன்னதில்லை. நான் எழுதுகிற படங்கள் 17-18 படம் எழுதியிருக்கேன்னா நான் கிட்டே போனது கிடையாது, நான் ஃப்ளோருக்கே போக மாட்டேன். அப்படிப்பட்ட நான் முதல் நாள் அங்கே போய் கேமரா பின்னாடி நின்றுட்டு ஜிஆர்ஓ நாதன் சீசன்டு கேமராமேன், அந்த காலத்துலேருந்து மாடர்ன் தியேட்டர்ஸில் ஒர்க் பண்ணவர், அவரை வச்சுக்கிட்டு. ஸோ அப்படியாக அந்த படம் வளர்ந்து ஒரு வழியாக அந்த படத்தை எடுத்து முடித்தோம். அந்த படத்தை நான் ஆரம்பிக்கும் பொழுது நிறைய பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள் கூட இருந்தது. அந்த படத்தை நான் முடிக்கும் பொழுது எல்லாம் கலர் யுகமாக மாறி போச்சு. ஏன்னா கோல் கண்ட்ரோல்லாம் போயாச்சு, எல்லாத்தையும் காசு வந்தாச்சு, கலர் படங்களாக வர ஆரம்பிச்சிது. என்னோடய படம் ஒன்று அடுக்குமல்லின்னு கே எஸ் கோபாலகிருஷ்ணன் சார் படம், அது ஒன்று தான் 2 பிளாக் அண்ட் ஒயிட் படம், பாக்கி எல்லாம் கலர் படங்களாக மாறி போயாச்சு. பிளாக் அண்ட் ஒயிட் வாங்குறதுக்கு ஆள் கிடையாது, குப்பையாக ஒரு 60-70 படம் குப்பையில் கிடக்கிற யாரும் வாங்கலை. இந்த படத்தை தான் தைரியமாக கொண்டு போய் ஈகா தியேட்டர், ஸ்டார் தியேட்டர், ராஜகுமாரி அந்த மாதிரி ஏதோ ரிலீஸ் பண்ணோம். ரிலீஸ் பண்ணிவிட்டு நான் நூன் ஷோவில் போய் சரி படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், இதுதான் நம்ம வந்து நம்ம ஃப்யூச்சரே டிசைட் பண்ண போகிறது அப்படின்னு போய் பார்த்தா படம் பிரமாதமாக ரிசீவ் பண்ணாங்க. பிரமாதமாக பச்சைபாஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து கைதட்டி ஆரவாரம் பண்ணி. அப்போ வேறு ஏதோ ஒரு படம் ரெகுலர் ஷோ ஓடிந்தது, எல்லோரும் போய் ஆப்ரேட்டர் ரூமில் போய் அந்த படத்தை இறக்கு, இந்த படத்தை ரெகுலர் பண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் கத்தி ஒரு வாரம் கழிச்சு அதை நூல் ஷோ ஆக்கி இந்த படத்தை ரெகுலர் பண்ணாங்க. அந்த படம் வெற்றிகரமாக 50-60 நாள் ஓடி எனக்கு இண்டஸ்ட்ரியில் உனக்கு இது ஒரு இடம் இருக்குது அப்படின்னு எனக்கு கொடுத்த படம் இவர்கள் வித்தியாசமானவர்கள்.